அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டேயில் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் தான். இது வந்து நம்ம ரெடிமேடாக வாங்கி வீட்டில் செஞ்சுருப்போம். பட் நம்ம வீட்டில் இருக்கிற பிரெட் வச்சு ரொம்ப சாஃப்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் வந்து நல்லா கரையட்டும். ஸோ நம்ம இப்படி கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த சர்க்கரை பாகு ரெடியாகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு ஏலக்காவை பொடி பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு 6 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை நான் வந்து இடித்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் போதும். கொதித்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜீரா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரெட் எடுத்துருக்கோம். இதை கார்னர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 12-14 ஜாமுன் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ண பிரெட்டை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா பிரெட் துண்டை வந்து நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப அரைக்க வேணாம், ஜஸ்ட் இந்த மாதிரி வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து பிரெட்டில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 பிரெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரெட் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குலாப் ஜாமுன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ விரிசல் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது போல் எல்லாமே நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் பேனில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே கலராக நம்மளுக்கு கிடைக்கும். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஜாமுனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 hours கழித்து நல்லா ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பிரெட் குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் வேறு போலில் மாற்றியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பாதாம் முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கட் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ பிரெட் வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம செஞ்சு முடித்தாச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.